கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை அண்மை தகவலை அட்டவணையாக வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மருத்துவர் அகிலன் இணைப்பில் இருக்கிறார். டாக்டர் வணக்கம். தற்பொழுது பாதிப்பானது 6000 நெருங்கியிருக்கிறது. சென்னையிலும் தொடர்ந்து ஏறுமுகமாகவே இந்த பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். தங்களுடைய அந்த தரவுகளின்படி தொடர்ச்சியாக ஒரு கான்ஸ்டன்டாக ஒரு நிலை போய்கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 400 நாளும் அப்படி என்பதை விட ஒரு ஆவரேஜா இந்த மாதிரி எண்ணிக்கை போயிட்டு இருக்குங்க. பட் இருந்த போதிலும் கூட வந்து தலைக்காமல் இதை நம்ம வந்து இதை தடுத்து இந்த தமிழக மக்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுவிக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுல வந்து துரிதமாக அரசு சுகாதாரத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த டிசார்ஜ் ரேட், அதாவது குணமாகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரிக்கிறது. நான் திரும்ப மீண்டும் சொல்வது, பொதுமக்கள் தற்பொழுது மிகவும் அவசியமாகவும் துரிதமாகவும் சுகாதாரத்துறைக்கு உதவிட வேண்டிய நேரம். ஏனெனில் யாருக்கெல்லாம் நோய் அறிகுறிகள் சிம்டம்ஸ் இருக்கோ அந்த அறிகுறிகளை சுகாதாரத்துறைக்கோ அரசு மருத்துவர்களுக்கோ அந்த சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள், தாலுகா மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் இங்கே இருக்க அமைக்கப்பட்டிருக்கின்ற காய்ச்சல் முகாம்களுக்கு எனக்கு நோய் அறிகுறி இருக்குது. ஏதாவது நோய் அறிகுறிகள், கொரோனாவுடைய நோய் அறிகுறிகள் எல்லாருக்கும் அனைவருக்கும் நாம் பல முறை சொல்லியிருக்கோம். காய்ச்சல், தலைவலி, தும்மல், இருமல், சுவை மனம் தெரியாத நிலை, மூச்சு திணறல், கடுமையான தலைவலி, வயிற்று போக்கு முதலிய சிம்டம்ஸ். இப்ப கம்யூனிட்டியில், அதாவது சமுதாயத்துல இப்ப யாரா இருக்கலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ். இது இப்ப வந்து நார்மலா வந்து மற்ற நேரத்துல எல்லாம் காய்ச்சல் வர்றதே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இது என்ன அறிகுறிகள் இந்த காய்ச்சல் ரிலேட்டடா இருந்தா அதை பரிசோதித்து அது வந்து கொரோனா ரிலேட்டடா அல்லது வந்து நான் கொரோனாவா வேற ஏதாவது காய்ச்சலுக்குள்ள அறிகுறிகளா என்பதை பார்ப்பதற்காக சுகாதாரத்துறை இருக்கிறார்கள். மிகப்பெரிய, அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை மிகப்பெரியது, அந்த இதுல வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பாக வந்து சில காலங்கள் தேவைப்படும். அதுல வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ பொதுவாக நம்ம வந்து எல்லாமே வந்து அவர்களை வந்து ஒரு பக்குவப்படுத்துவதற்காக ஒரு நடவடிக்கைகளை தான் எடுக்கலாம். அதாவது இயல்பாகவே கொரோனா இல்லாட்டாலும் இல்லாவிட்டாலும் நம்ம இந்த தன் சுத்தம், பர்சனல் ஹைஜீன், அப்புறம் வந்து கை கழுவுதல், இந்த கிருமி நாசினிகளை தெளித்தல், அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீனா பண்ற அன்றாட வாழ்க்கையோடு ஒன்று இந்த பொது சுகாதாரத்தை பேணி கிடைக்க வேண்டிய நிலை, கையுறை அணிதல், இதெல்லாம் வந்து கொரோனா காலகட்டத்தில் தான் பண்ணணும். மற்ற காலகட்டத்தில் இப்ப இந்த அதனுடைய ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வு இதை வந்து இன்னும் நல்லா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எப்படி வந்து நியூசிலாந்து சொல்லலாம். அதாவது நியூசிலாந்து வந்து ஒரு தனிமைப்பட்டிருக்கிறதுனால அந்த நாட்டுல வந்து 100 நாட்களாக ஒரு காய்ச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த நோய் வந்து நம்ம போய் நாமளா போய் எடுத்துட்டு வர்றதுதான், சரிங்களா? அப்ப வந்து அந்த நோய் வந்து அந்த நோய் தொற்று உள்ளவர்களிடமோ அல்லது அந்த நோய் தொற்று பரவலாக இருக்கின்ற இடங்களிலேயே நம்ம வந்து அடிக்கடி பிரயாணம் செஞ்சு ஏதாவது எல்லாம் செய்தோம் என்றால் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அரசு ஒரு வழிமுறையை தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தும் அன்றாட தற்பொழுது பொருளாதார தேவைகளும் அதிகமா இருக்கின்ற நிலைகள் இல்லை. முழு லாக்டவுன் போன்றவற்றிலிருந்தெல்லாம் வந்து படிப்படியாக தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் வந்து முழுசா எடுத்துக்கிற கூடாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு வெளிப்புடம் இருக்க வேண்டும். அரசு ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, தனி மனிதனுடைய பொருளாதாரம், உடை இருப்பிடம், இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்துல பொதுமக்களையும் இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை இந்த இறப்பு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போன்று
இந்த நோய் அறிகுறிகள், அதாவது நோய் அறிகுறிகள் ஏ சிம்டமேட்டிக் நோய் அறிகுறிகள் இல்லாதவர்களை நாம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டிலேயே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசு தமிழக அரசு சுகாதாரத்தினுடைய வழிகாட்டுதலின்படி வீட்டிலேயே வந்து ஏசிம்டமேட்டிக் பாசிட்டிவ் கேசஸ நம்ம வந்து தனிமைப்படுத்தலாம். அதுக்கடுத்து மிதமான சிம்டம்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு உரிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே கொடுத்து அவங்களும் வந்து ஒரு 7-8 நாளில் குணமாகிவிடக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கின்றோம். நாம் மிகுந்த ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், அந்த ஏற்கனவே சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், ஆஸ்மா டிபி இந்த மாதிரி நுரையீரல் அதாவது சுவாச குழாய் சுருங்கியவர்கள், முன்பு ஏற்பட்ட சுவாச பிரச்சனைகளால் சுவாச குழாய் சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சிஓபிடி என்று சொல்லக்கூடிய சிஓபிடி உள்ளவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து ரேடியோ தெரப்பி ஹீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நோயாளிகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவர்களிடமே எல்லாமே அவர்களிடம் வந்து எல்லாமே தனிமை காட்டி அவர்களுக்கு வந்து தேவையான அந்த ஆரம்ப நிலையிலேயே கண்டறிக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். தேவைப்பட்ட அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் இதை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் சில பேருக்கு வந்து தற்பொழுது அந்த சிடியினுடைய அவசியமும் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஆர்டிபிசிஆர் மெத்தட்ல வந்து நெகட்டிவ் இருந்தால் கூட சிடியில தளிக்கட்டு இருந்தால் அதையும் தாம் வந்து கவனத்துடன் எடுத்து அந்த சிடி ஃபைண்டிங்ஸ் அதுல வந்து இந்த மாதிரி கொரோனாவுக்கான அறிகுறி இருந்தால் கூட ஒருவேளை ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்து அவங்களையும் தீவிர கண்காணிப்பில் வைத்து அவர்களை வந்து நம் உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இறுதியாக நான் வலியுறுத்துவது இந்த நோயினுடைய அதாவது மக்கள் வந்து அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அதாவது பண்டிகைகள் விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வரத்தான் செய்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லா மதத்தினவர்களும் இருக்கிறார்கள். எல்லா மதத்திற்கும் ஒவ்வொரு வகையான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. கூட்டங்கள் அந்த எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதிலே வந்து கூட்டங்கள் கூடுவது இயல்பு. கூட்டங்கள் நம்ம அனைவருக்கும் நல்லாவே தெரியும். இந்த கூட்ட இதை வந்து இடைவெளி விட்டு சமூக இடைவெளி விட்டு கூட்டங்களை தவிர்த்து நாம் வந்து இருந்தோமாயானால் மட்டுமே இந்த நோய் வந்து நோய் தொற்று பரவுவதை நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும். அதாவது நீங்க சொல்ற மாதிரிக்கு ஏறுமுகமாகவே இருக்கு சென்னையில அப்படின்னு சொல்றீங்க. ஏறுமுகமா தேவைக்கு தகுந்த மாதிரிக்குதான் ஒரு இடத்துல வந்து கூடுறதோ ஒரு இது பண்றதோ ஒரு நாம் செய்ய வேண்டும். அதாவது அரசு வேற வழியே இல்லை பண்றாங்க, வேற அவங்க வந்து பல்வேறு நெருக்கடிகள் தரப்படுகிறது, லாக்டவுனுக்கு கிளியர் பண்ண சொல்லி எல்லாமே பண்றாங்க. பட் மக்களாகி நாம் வந்து அந்த தேவை இருந்தா மட்டுமே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் அதாவது சம்பிரதாயங்களுக்காகவும் சடங்குகளுக்காகவும் நாம் வந்து கூடாரலாம். முன்பே சொன்னது போல துக்க வீட்டிலே கூட நிறைய நிகழ்வுகளை நிறைய பேருக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டது எல்லாம் உங்களை இப்போ வந்து மீடியாவுகளெல்லாம் வந்து படம் பிடித்து காட்டியிருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலையில ஒரு விழா என்று வரும்போது அது நான் குறிப்பிட்டு செல்லவில்லை, எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கட்டுப்பாடுகள் வேண்டும். ஒரு 50,000 பேர் 100,000 பேர் வந்து ஒரு இதுல போகும்போது அந்த ஸ்ப்ரெட் வந்து அந்த தொற்றினுடைய வேகம் வந்து கண்டிப்பாக அது அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு யாருக்கு அந்த வைரல் லோடு அதிகமா இருக்கு யாருக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கணிக்க முடியாது. இது சம்பந்தமாக கண்டிப்பாக துறை சார்பிலும் அரசு சார்பிலும் விழிப்புணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாகி நாம் தேவை இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டாக்டர்.